மைசூருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறவுள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் அருள்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருள்குமார். தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் சஞ்சனா. அதாவது உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா வந்து மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் வந்து இந்த தசரா திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி தினத்திலே இந்த தசரா திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தசரா திருவிழா வந்து கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமா தொடர்ந்து தசரா திருவிழா நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த தசரா திருவிழா வந்து 10 நாட்கள் நடைபெறுகிறது. அதாவது இந்த தசரா திருவிழா வந்து கொடி ஏறுவதற்கு முன்பு மாலை அணிவித்து விரதவிருக்கும் பக்தர்கள் வந்து கொடி ஏறிய பின்பு திருக்காப்பு கட்டி தங்களுக்கு வேண்டுதல், அதாவது அவங்க வேண்டிய வேடங்கள், காளி, குரங்கு, அம்மன், சிவன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து தசரா குழுக்களாகவும் தனித்தனியாகவும் தனியாகவும் சென்று ஊர் ஊராக சென்று காணிக்கை பெற்று வருவார்கள். இந்த தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சி வந்து இன்று மகிஷாசுர சம்ஹாரம் நடக்குது. இந்த மகிஷாசுர சம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாள்ல வந்து காணிக்கை பெற்ற பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வந்து காணிக்கையை செலுத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள். அதாவது இந்த மகிஷாசுர சம்ஹார நிகழ்ச்சி வந்து இந்த கோவில் கடற்கரையில இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது. இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழகம் மட்டுமல்லாம வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த மகிஷாசுர சம்ஹார நிகழ்ச்சியில கலந்து கொள்வாங்க. இதற்காக வந்து கோவில் கடற்கரையில வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் சார்பில் வந்து 2100 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் கோவில் வளாகம், கடற்கரை பகுதி, நகர்பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து 48 கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு போலீசார் வந்து தீவிரமாக கண்காணித்து வராங்க. கோவில் கடற்கரையில் மகிஷாசுர சம்ஹாரம் நடைபெறுவதால் கோவில் சார்பில் பக்தர்களுக்கான தேவையான அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டு உள்ளது. மேலும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. அதாவது 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் சிரமமின்றி செல்வதற்கு ஒரு வழி பாதையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சஞ்சனா அருள்குமார், விவரங்களுக்கு நன்றி.